ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெஞ்செலும்பு வச்சு ஒரு தொக்கு, மட்டன் நெஞ்செலும்பு தொக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மட்டன் நெஞ்செலும்பு தொக்கை வந்து எங்கள் மாமியார்லாம் அம்மியில் அரைச்சி வச்சு செய்வாங்க. அதில் அரைப்பாங்க பாருங்கள். அதுவும் இல்லாமல் இதில் வந்து நான் மண் சட்டியில் வேறு செஞ்சுருக்கிறேன். அதில் அரைக்கிறத பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக அரைச்சி எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தனியாக, பச்சை மிளகாய் தனியாக, இஞ்சி பூண்டு விழுது தனியாக அப்படி அரைப்பாங்க. அதை அரைச்சி முடித்து எடுத்து குழம்பு வைக்கிறதுக்குள்ளே கை அவ்வளோ எரிச்சல் எரியும். அந்த மாதிரி ஒரு எரிச்சல் தான் இந்த குழம்பு செய்யும்போது இருக்கும். அதை இருந்தாலும் அதான டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அம்மிக்கல்லில் அரைக்க போகிறதில்ல, இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லில் தான் நான் அரைக்க போகிறேன். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ன்ற மாதிரி இந்த குட்டி கல்லிலேயே நம்ம இவ்வளோ திங்ஸையும் நம்ம அரைக்க போகிறோம். வாங்க, என்னென்ன அரைக்கிறேன்றதை பார்க்கலாமா? முதல்ல வந்து ஒரு மூணு நாலு பல் பூண்டை போட்டு நல்லா இடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாய் காரமாக இருந்தவே மூணே மூணு பச்சை மிளகாவோடு நிறுத்திக்கிட்டேன். அதையும் கூடவே அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயத்தையே அதிலே போட்டு நல்லா நெய்ய தட்டிக்கிட்டேன். இந்த நெஞ்செலும்பு தொக்கு வைக்கிறதுக்கு நான் முதல்ல வந்து ஒரு அரை கிலோ கறியை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். இதை வந்து நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். மண் சட்டியிலே வேக வச்சுருக்கலாம், ஆனால் வந்து மண் சட்டியில் வேக வச்சா ரொம்ப நேரம் இழுக்கும் அப்படின்றதுனால அரை கிலோ கறியை, அதாவது நெஞ்சிலும்பை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். தனியாக இஞ்சி பூண்டு விழுது போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு கூடவே கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா நெய்ய இடிச்சிக்கிட்டேன். இதுக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு இடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறியை கழுவுறது, கறியை வேக வச்சது இதெல்லாம் நான் காமிச்சேன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒன்லி எப்படி அரைக்கிறோம் எப்படி இடிக்கிறோம் அப்படின்றத மட்டும் நான் காமிச்சிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா இடித்து எடுத்துக்கிட்டாச்சு. மிக்சியில் எப்படி அரைச்சி எடுப்போமோ ஒன்று ரெண்டுமோ அது மாதிரி அரைச்சி எடுத்துக்காச்சு. இப்போ மண் சட்டியில் மூணு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அதில் பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், அரைச்சி எடுத்த வெங்காயம், சோம்பு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அதையும் போட்டு அது கூடவே நல்லா வதக்கிக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக எண்ணெயிலே போட்டு வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம இந்த நெஞ்செலும்பை வேக வைக்கும்போது அந்த தண்ணியை மட்டும் எடுத்து பசங்களுக்கு கொடுக்கும்போது சளியெலாம் அறுந்து போயிடும். நல்லா கவங்கட்டிகிட்டு இருக்க சளியாக இருந்தாலும் அருந்துடும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிப்போம். இந்த மசாலா வந்து இந்த வெங்காயத்துக்கூடவே நல்லா வதங்கி வரும்போது ஒரு நல்ல வாசனை வரும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடையில் நெஞ்செலும்புன்னு சொல்லி கேட்டோம்னாலே தனியாகவே கொடுப்பாங்க. அது வந்து குழந்தைங்களோட போனுக்கெலாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி மார்சலிலாம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் இந்த மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியை வந்து நான் அதிலே போட்டு நல்லா மேஷ் பண்ணிட்டேன். இப்போ தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளியை வந்து நம்ம நிறைய போட முடியாது இல்லைங்களா, அதனால் ஒரே ஒரு தக்காளியை நான் குக்கர்லேயே போட்டு வேக வச்சுக்கிட்டேன். இப்போ நான் இது நல்லா வதங்கிட்ட பிறகு இந்த தண்ணியும் நெஞ்செலும்பியும் அதில் ஊற்றி இந்த மசாலாலாம் நல்லா அதோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஊற்றி கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இந்த நெஞ்செலும்பு சூப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் ஒன்று. இந்த மட்டன் சூப்புலேயே இந்த நெஞ்செலும்பு சூப்பு வந்து சளி பிடிச்சாவோ இல்லைன்னா ஜுரம், உடல் அசதி இந்த மாதிரி அவஸ்தைப்படுறவங்க எல்லாருமே இதை குடிக்கலாம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த நெஞ்செலும்பு சூப்பை குடிக்கலாம். அதே மாதிரி இந்த ரத்த சோகை இருந்தால் செவரொட்டியை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அதை தனியாகவே ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னா வாரத்துக்கு ரெண்டு இல்லை மூணு வாட்டி எடுத்துக்கிட்டோம்னா இந்த செவரொட்டியை ரத்த சோகையிலேருந்து சீக்கிரமே விடுபட்டுடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இது மண் சட்டின்றதுனால சீக்கிரமே கொதிக்க ஆரம்பிச்சிடும். இது நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் போட்டு இறக்கலாம், இல்லைனா கறி மசாலாத்தூள் வேணாலும் போட்டு இறக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி பச்சை மிளகாலாம் போடவே ரொம்ப காரசாரமாக இருந்துச்சுங்களா, அதனால நான் இது கூட கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு கசகசாவும் ஒரு அஞ்சாறு பத்தா தேங்காயும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதனையும் இதிலே ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா தொக்காவும் இறக்கிடலாம். அப்படி இல்லைனா மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ண மாதிரி ட்ரையாகவும் எடுக்கலாம். சூப்பரான மட்டன்
நெஞ்செலும்பு தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் குழம்பாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா தொக்காவோ இல்லை ட்ரை ஆக்கிட்டு வறுவல் மாதிரியும் எடுத்து செய்யலாம். இதை இந்த ஸ்டைலில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான மட்டன் நெஞ்செலும்பு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்ச இந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.